பிஜேபியை விட்டால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நல்லது செய்வதற்கு கட்சி இருக்கான்னு கேக்குறாரு. தலித்துகளுக்கு பிஜேபி நிறைய நன்மை செய்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் தான் சுயமரியாதை உணர்வோடு அவரை போன்றவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சுயமரியாதை உணர்வோடு என்ன நினைக்கணும்னு சொன்னா, நம்மை தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றியது யார்? பிஜேபி கயவர்கள் அதை மறைத்து அதை இந்த சமூகத்திலிருந்து இருட்டடிப்பு செய்ய முயற்சி செய்கிறார்கள். அது என்ன முடிவுன்னு கேட்டா, கெடுவாய்ப்பாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன், நான் இந்துவாக பிறந்தது என்னுடைய தவறு அல்ல, ஆனால் நான் இந்துவாக மடிந்தால் அது என்னுடைய தவறு என்று சொல்லி ஒருபோதும் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முடிவை எடுக்கிறார். பார்ப்பனியத்திற்காக மட்டுமே கட்சி நடத்தக்கூடிய பிஜேபி தொண்டர்கள் விழா எடுக்கலாமா? எனவே அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் கடுமையான பார்ப்பனியத்தினுடைய எதிரிகள். இரண்டாவது, இருவரும் ஜாதி ஒழிப்பில் தீவிரவாதிகள். மூன்றாவது, அந்த ஜாதிக்கு காரணமாக இருந்த மதத்தை எதிர்த்தவர்கள். அம்பேத்கர் அவர்கள் ஒருபடி மேலே போய் பகவத்கீதை என்பது பைத்தியக்காரனின் உளறல் என்று சொன்னார். நினைச்சு பாருங்க, பைத்தியக்காரர்கள் பேசுவதே உளற மாதிரி இருக்கும், அந்த பைத்தியக்காரர்கள் உண்மையாகவே உளறனா எப்படி இருக்குமோ, அதுதான் பகவத்கீதை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நாங்க ஆண்ட ஜாதி, நாங்க அவ்வளவு பெரியவங்க, நாங்க தான் பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடியில நாங்க தான் நிக்கிறோம், நாங்கள் எல்லாம் இந்துக்களினுடைய இந்து மக்களினுடைய மனம் புண்படுது, ஜாதி வெறி பிடித்து 10 வயசு 15 வயசு 20 வயசுல எல்லாம் அருவாளை தூக்கி கொண்டு சுத்துகிறார்களே, இந்த பேரன் பேத்திகளுடைய தாத்தா பாட்டன்கள் தான் அந்த சட்டத்தை எரித்தவர்கள். எவ்வளவு உருக்கமான செய்தி! பெரியார் தாழ்த்தப்பட்டவர்களை வைத்து இந்த சட்டத்தை எரிக்கவில்லை. தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் நிறைய அங்க நிரம்பி இருந்தாலும் கூட யார் ஜாதி பெருமை பேசுகிறாரோ அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை வைத்து அந்த சட்டத்தை கொழுத்த வைத்தாரே, அதுதான் பெரியாரனுடைய சிறப்பு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த நிகழ்விலே ஐயா அவர்கள் பெரியாரும் அம்பேத்கரும் என்ற தலைப்பிலே பேச வேண்டும் என்று ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு முன்பாக சொல்லியிருந்தாலும் கூட, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சூழல் என்பது மிக பொருத்தமாக இந்த தலைப்பை பொறுத்து இருக்கிறது. இந்த தலைப்பு மட்டுமல்ல, இந்த நிகழ்வினுடைய தொடக்கத்திலே முதல் நாளில் அம்மா அருள்மொழி அவர்கள் பேசிய தலைப்பு அரசியலமைப்பு சட்டமும் சமூக நீதியும் என்று பேசினார்கள். அந்த தலைப்பு தொடங்கி இன்றைக்கு பெரியாரும் அம்பேத்கரும் என்ற தலைப்பு வரை தமிழ்நாட்டிலே இந்த சமூக நீதி உணர்வு என்பது, இந்த இரு பெரும் தலைவர்களை தமிழ்நாடு எப்படி அணுகுகிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கு பொருத்தமான தலைப்பாக அமர்ந்திருக்கிறது. அதே நேரத்திலே இந்த தலைப்பை பல்வேறு தோழர்கள் பல்வேறு விதமாக அணுகுவார்கள். ஆனால் திராவிடர் கழகத்தினுடைய பார்வை என்பது, தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் எந்த பாதையில் ஐயா பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் இணைத்து பார்க்கிறாரோ அதே பார்வையில் இந்த உரை அமையும் என்று உங்களிடத்திலே கூறி, இந்த தலைப்பை நான் 4 விதமாக 4 தளத்திலிருந்து உங்களிடத்திலே உரை நிகழ்த்த இருக்கிறேன். முதல், எப்படி இந்த தலைப்பை நான் அணுகுகிறேன்னு சொன்னா, தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் கொள்கை நண்பர்களா? இங்க நிறைய பேருக்கு சந்தேகம், இருவரும் இருவேறு கொள்கைகளை கொண்டவர்களாக இங்கிருக்கக்கூடிய நிறைய பேர் அதை சித்தரிக்கிறார்கள். எனவே தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே கொள்கை, ஒத்த கொள்கை உடையவர்களா? இரண்டாவது, இருவருக்கும் ஏதாவது ஒரு செயலிலோ அல்லது கருத்திலோ வேறுபாடு இருந்ததா? மூன்றாவது, இன்றைக்கு தந்தை பெரியாரை தலித் விரோதியாக சமூகத்திலே கட்டமைத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தலித்துகளுக்கு மட்டுமே ஆன தலைவராக கற்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐயா பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இருட்டடிப்பு செய்து விட்டார் என்ற ஒரு வாதம் சமூகத்திலே நிலவுகிறது. எனவே மூன்றாவது தளம் என்பது, தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளை இருட்டடிப்பு செய்தாரா? நாலாவது, இன்றைய காலகட்டத்தில் இந்த இரு தலைவர்களுடைய கொள்கைகளும் இந்த இரண்டு தலைவர்களும் ஏன் நமக்கு தேவை? அந்த வகையிலே எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் சொன்னது மாதிரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது மிக நெருக்கடியான, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அளவிலே அனைவரும் ஒரு புறம் கொரோனா பாதிப்பு, இன்னொரு புறம்
கொரோனாவை கூட நாங்கள் தாக்கு பிடித்து விடுவோம், ஆனால் இந்த பாசிச மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசின் கொடுமைகளை எங்களால் தாக்கு பிடிக்கவே முடியாது என்று சாமானிய மக்கள்கள் குமரக்கூடிய வகையிலே அடுக்கடுக்காக தொடர்ந்து நாம் எதிர்பார்க்காத திட்டங்கள் அனைத்தையும் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு அமல்படுத்துகிறது. அந்த வகையிலே அவர்கள் அமல்படுத்தக்கூடிய கொடிய திட்டங்களை, கொடூரமான திட்டங்களை, மனிதத்திற்கு எதிரான மனித விரோத திட்டங்களை மக்கள் புரிந்து கொள்ள கூடாது என்ற காரணத்தினால் திசை திருப்பல்களுக்காக நம்மை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பது ஐயாவின் சிலைகளை தொடர்ந்து அவமதிக்கிறார்கள். இதில் என்ன மிகப்பெரிய வேடிக்கைன்னு சொன்னா, சாதி என்பது அசிங்கத்திற்கான சின்னம்தான் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். நமக்கு எந்த சின்னத்திலும் வேறுபாடு இல்லாமல் எல்லா சின்னமும் ஏதோ ஒரு நிறம் இருந்து விட்டு போகிறது. ஏனென்றால் நாம் நிறவெறிக்கு எதிரானவர்கள், எனவே எந்த நிறத்தையும் நாம் எதிரியாக பாவிக்கவில்லை. ஆனால் இந்த காவி என்பது தொடர்ந்து அசிங்கத்தின் சின்னம், அவமானத்தின் சின்னம். முதலில் சாணி அடித்தோம், செருப்படித்தோம், முட்டை அடித்தோம், இப்பொழுது காவியை அடிக்கிறோம் என்று சொல்லி இவர்களாக வன்முறையை கட்டவிழ்க்க பார்க்கிறார்கள். அப்பொழுது நாம் நினைக்க வேண்டிய ஒரே செய்தி என்னன்னா, கையாலாகாதவர்களுக்கு கடவுள் துணை என்று ஐயா சொன்னார். ஆனால் இன்றைக்கு கையாலாகாதவர்களுக்கு காவி துணையாக நிற்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தலைப்பிலே முதல் கேள்வியாக தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஒரே கொள்கை உடையவர்களா, கொள்கை நண்பர்களா? அருமை நண்பர்களே, தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் மிக சிறப்பாக அழகாக படம் பிடித்து பெரியாரும் அம்பேத்கர், பெரியார் அம்பேத்கர் நட்புறவு என்ற புத்தகத்தை கடந்த 2019 வெளியிட்டார்கள். இதில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றியும் ஐயாவை பற்றியும் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை என்பது நாம் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் பந்தயம் கட்டி சொல்லலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் மீது ஆசிரியர் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்றிற்கும் அவர் மீது ஐயாவிற்கு இருக்கக்கூடிய புரிதலும் வேறு எந்த சமூக தலைவருக்கும் இருப்பதாக நாம் காண முடியாது. அந்த அளவிலே ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக படம் பிடிக்கிறார். 1924 நாம் அனைவருக்குமே தெரியும் கேரளாவில் நடந்த வைக்கம் சத்தியாகிரகம், அந்த போராட்டத்தை பற்றி எத்தனை தலைவர்களோ இன்றைக்கு வந்து ஐயாவிற்கு அதற்கு பிறகுதான் வைக்கம் வீரர் என்று அன்றைக்கு இருந்த திருவிக்கா அவர்கள் பட்டம் சூட்டினார். தந்தை பெரியார் அவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் திரும்பி பார்த்த காலகட்டம் அது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய காந்தி கூட அந்த வைக்கம் போராட்டத்திலிருந்து பின்வாங்கி விடலாம், காங்கிரஸ் நண்பர்களே பின்வாங்கிய துடித்த பொழுது தந்தை பெரியார் அவர்கள் பிறவி பெரியாராக இருந்த காரணத்தினால் மிகப்பெரிய மனித உரிமை போராட்டத்தை வைக்கத்திலே அங்கே நடத்தினார். அந்த நேரத்திலே மிகப்பெரிய சிறப்பாக, மிகப்பெரிய வாய்ப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மேல் நாட்டிலே படித்து திரும்பிய பொழுது மூக் நாயக் என்ற அந்த பத்திரிகையிலே ஐயா அவர்களுடைய இந்த மனித உரிமை போராட்டத்தை பற்றி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார். சிந்தித்து பாருங்கள், பெரியார் யார் என்று அண்ணல் அம்பேத்கருக்கு தெரியாது, அண்ணல் அம்பேத்கர் யார் என்று பெரியாருக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எதற்காக வைக்கத்தில் ஐயா பெரியார் அவர்கள் நடத்திய போராட்டத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இரண்டு தலைவர்களும் மனிதர்களை நேசித்தார்கள். ஜாதியவாதிகளுக்கு இந்த இரண்டு தலைவர்களும் எதிரிகள், மதவாதிகளுக்கு இந்த இரண்டு தலைவர்களும் எதிரிகள், ஆனால் மனிதத்தினுடைய காதலர்கள் என்ற காரணத்தினால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். சரி, இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா, 1927 பம்பாய் மாகாணத்திலே அங்கே நடந்த முதல் சுயமரியாதை மாநாட்டை பற்றி, எங்க பம்பாயில நடக்குது அந்த முதல் சுயமரியாதை மாநாட்டை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் குடியரசிலே தலையங்கமாக எழுதுகிறார். ஐயா என்ன எழுதுறாருன்னு சொன்னா, அங்க என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசினாரோ அந்த ஒரு மணி நேர உரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை ஐயா அவர்கள் எழுதுகிறார். அதில் குறிப்பாக இரண்டு செய்தியை இன்றைய காலத்து இளைஞர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக அதை படிக்க வேண்டும். அந்த செய்தி என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வகுப்பார், யாரை அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் இந்த வகுப்பார்னு சொன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களாக அன்றைக்கு தீண்டப்படாதவர்களாக இருந்தவர்கள்
என்றைக்கு சுயமரியாதை உணர்ச்சி பெறுகிறீர்களோ அன்றைக்குதான் இந்த இழிவு நீங்க முடியும், இந்த இழிவிலிருந்து நீங்கள் விடைபெற முடியும் என்று சொல்லிவிட்டு வர்ணாசிரம முறை முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் பேசுகிறார். இந்த சிந்தனையை நினைச்சு பாருங்க, தந்தை பெரியார் அவர்கள் 1925 சுயமரியாதை இயக்கத்தை கண்டு சுயமரியாதை என்ற வார்த்தைக்கு ஈடாக இணையாக வேறு ஒரு வார்த்தை எந்த அகராதியை புரட்டி போட்டு தேடினாலும் கிடைக்காது என்று சொன்னாரே, அதே வார்த்தையை வேறு விதமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்தி இந்த தீண்டப்படாதவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் இன இழிவிலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால், சுயமரியாதை உணர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னாரே, அந்த சிந்தனையில் தான் ஐயா பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே கோட்டில் பயணிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது 1925 தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து 1929 முதல் சுயமரியாதை மாநாடு நடக்கிற பொழுது அந்த தீர்மானங்களும், 1927 பம்பாயில் நடந்த முதல் சுயமரியாதை மாநாட்டு தீர்மானங்களும் மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு ஒரு புரட்சியை, மாறுபட்ட புரட்சியை, காங்கிரஸை மட்டும் பார்த்து பழகியவர்களுக்கு இதை தாண்டி சுயமரியாதை உணர்வு பெற வேண்டும் என்ற உணர்ச்சியை இந்த இரு பெரும் மாநாடுகளும் இந்திய மக்களிடத்திலே ஏற்படுத்தியது. இது மட்டும்தான் இவர்களுடைய ஒத்த கருத்தா என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்கள். இன்னைக்கு எனக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னு சொன்னா, ஒருவருடைய கொள்கை பிடிக்குதுன்னு சொன்னா, அவரை பார்த்து பேசி பழகி அவருடைய வார்த்தைகள் பிடித்து போய், அவருடைய செயல்கள் பிடித்து போய், அவருடைய கொள்கை பிடித்து போய் நண்பராகுவது என்பது வேறு. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு பேஸ்புக் வந்துருச்சு, ஏதோ நமக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் வளர்ந்து விட்டது, இப்படியெல்லாம் நண்பர்களை நாம் தேடி பிடிக்கக்கூடிய காலகட்டத்திலே நான் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரை பார்த்ததல்ல, பெரியார் அம்பேத்கரை பார்த்ததல்ல, அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கொள்கை உணர்வு, மனிதம் என்ற ஒற்றை உணர்வு, சுயமரியாதை உணர்வு இரு பெரும் தலைவர்களை இணைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சிறப்பு உலகத்திலேயே வேறு எந்த தலைவருக்கும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் கார்ல் மார்க்ஸ் அவர்களும் ஏங்கல்ஸ் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள், அவர்கள் பார்த்து பேசி பழகியவர்கள், இரண்டு பேரும் ஒத்த கொள்கையோடு இருந்தவர்கள். ஆனால் கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எப்படி இருந்தார்களோ பார்க்காமலேயே தந்தை அப்படியாக தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சுயமரியாதை உணர்ச்சியை இந்த தமிழ் தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள், பிற்படுத்தப்பட்ட சகோதரர்கள் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தொலைநோக்கு நம்ம பார்க்கணும். ஏன் இந்த சுயமரியாதை உணர்ச்சிக்கு அவ்வளவு பெரிய வலிமைன்னு கேட்டா, அந்த சுயமரியாதை உணர்வு இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு பிஜேபியிலே தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சகோதரர் அண்ணன் முருகன் அவர்கள், அந்த சுயமரியாதை உணர்வு இல்லாத காரணத்தினால்தான் பிஜேபியிலிருந்து கொண்டு மற்ற மக்களை சமூக நீதிக்காக பேசக்கூடிய தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். அது குறிப்பா அவர் கேட்கக்கூடிய கேள்வி எது நமக்கு மன வருத்தத்தை தருதுன்னு சொன்னா, பிஜேபியை விட்டால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நல்லது செய்வதற்கு கட்சி இருக்கான்னு கேட்கிறார். தலித்துகளுக்கு பிஜேபி நிறைய நன்மை செய்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் தான் சுயமரியாதை உணர்வோடு அவரை போன்றவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சுயமரியாதை உணர்வோடு என்ன நினைக்கணும்னு சொன்னா, நம்மை தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றியது யார், இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்தவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, கல்வியே நீங்கள் கற்க கூடாது என்று சொல்லி நம்மை அடிமையாக்கியது யார் என்று கேள்வி கேட்கக்கூடிய உணர்ச்சி வருகிறதே, அந்த சுயமரியாதை உணர்ச்சியை தான் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பேசி பேசியே மடிந்தார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த சுயமரியாதை உணர்வு பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது? ஐயா பெரியாரும் யோசிக்கிறார், அண்ணல் அம்பேத்கரும் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருத்தருக்கு சுயமரியாதை உணர்வு வரமாட்டது, தெரியுது நான் அடிமையாயிருக்கேன்னு. ஆனால் அடிமையாக இருப்பதிலும் ஒரு சமூகம் சுகம் காணுகிறது என்று சொன்னால், இங்கே பெரிய பிரச்சனையாக இருப்பது அந்த மதம், இந்து மதம். இந்து மதத்தின்படி நாம் எல்லோரும் சூத்திரர்கள், இந்து மதத்தின்படி நாம் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள், இந்து மதத்தின்படி நாம் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், இது எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று நினைத்து ஒரு அந்த காலத்திலே அந்த சமூக மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதை பார்த்து 1935 தலைவர் அம்பேத்கர் அவர்கள் பம்பாயில் நடந்த தீண்டப்படாதவர்களுடைய முதல் மாகாண மாநாட்டிலே மிகப்பெரிய ஒரு முடிவை எடுக்கிறார். அந்த முடிவு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு வரைக்கும்
ஆர் எஸ் எஸ் பிஜேபி கயவர்கள் அதை மறைத்து அதை இந்த சமூகத்திலிருந்து இருட்டடிப்பு செய்ய முயற்சி செய்கிறார்கள். அது என்ன முடிவுன்னு கேட்டா, கெடுவாய்ப்பாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன், நான் இந்துவாக பிறந்தது என்னுடைய தவறு அல்ல, ஆனால் நான் இந்துவாக மடிந்தால் அது என்னுடைய தவறு என்று சொல்லி ஒருபோதும் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முடிவை எடுக்கிறார். எங்க முடிவு எடுக்கிறாரு? தனியாக உட்கார்ந்து ஒரு அறையிலோ அல்லது அவருடைய வீட்டிலோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த முடிவை எடுக்கவில்லை. எங்க அந்த முடிவை எடுக்கிறாருன்னு சொன்னா, அந்த மாகாண மாநாட்டிலே அனைவர் முன்னிலையிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த முடிவை அவர் மிகப்பெரிய அளவிலே அனைவருக்கும் புரிகிற வரையிலே பறைசாற்றுகிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க எல்லாரும் இந்த இந்து மதத்தை சீர்திருத்தலாம் நான் நிறைய முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மதத்தை சீர்திருத்துவதற்கு வழியே கிடையாது. உங்கள் இழிவை நீங்கள் எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜாதி இந்துக்களுக்கு நம் மீது இரக்கமே வராது, ஒட்டுமொத்தமாக இந்து மதத்தை விட்டு வெளியேறுவோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார். இதை யாரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வச்சதுன்னு சொன்னா, அவர்தான் தந்தை பெரியார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும், வடநாட்டிலே அவர் செய்த அத்தனை செயல்களையும் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இந்த செய்தியை தந்தை பெரியார் அவர்கள் குடியரசிலே தலையங்கமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னு சொன்னா, நீங்கள் எடுத்த முடிவு மிக சரியான முடிவு என்று அதை வரவேற்று தந்தை பெரியார் அவர்கள் அதை பதிவு செய்கிறார். இந்த இடத்தில்தான் இதைவிட ஒரு மிகப்பெரிய அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் இருந்த கொள்கை ஒற்றுமையை நாம் பார்க்க வேண்டும். அது என்ன கொள்கை ஒற்றுமைன்னு கேட்டா, தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்திலே மிகவும் பார்த்து வியந்து ரசித்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஜாதி ஒழிப்பு. ஜாதி ஒழிப்பில் அம்பேத்கர் அவர்கள் தீவிரவாதி என்று பெரியார் சொல்கிறார். அந்த வகையில் வாய் வார்த்தையாக ஜாதி ஒழிப்பை பேசிவிட்டு போகாமல் அந்த ஜாதி ஒழிப்பிற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய மத கட்டமைப்பை அசைத்து பார்க்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விரும்பியதை தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே நேசித்தார். அந்த வகையிலே அதற்கு பிறகு ஐயா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய ஜாதியை ஒழிக்கும் வழி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்த வரலாறு நமக்கு தெரியும். நேரத்தின் அருமை கருதி மிக முக்கியமான செய்திகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தால் அடுத்த செய்திக்கு நகர்கிறேன். இரண்டாவதாக நான் உங்கள் முன்னிலையிலே முன்வைத்த கேள்வி என்பது, இருவருக்கும் ஏதாவது வேறுபாடுகள் இருந்ததா? இப்படியெல்லாம் ஒரே கருத்துல இருக்காங்க, சுயமரியாதை உணர்வு, ஜாதி ஒழிப்பு, இந்து மதத்தை ஒழித்தே தீர வேண்டும், இந்த ஒற்றுமைகள் எல்லாம் இருந்த இரண்டு தலைவர்களுக்குள் ஏதாவது வேறுபாடுகள் இருந்ததா? முதலில் அவர்களுக்கு இருந்த ஒத்த கருத்தை பார்த்தோம்னு சொன்னா, முதலில் இரண்டு பேரும் ஒத்து போனது பார்ப்பனிய எதிர்ப்பு. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிஜேபி விழா எடுக்குது, அவருடைய படத்தை வாங்கி நிர்மலா சீதாராமன் எங்கேயோ போய் டக்குன்னு படத்தை வாங்கிட்டு வந்து போன்லயே அம்பேத்கர் அவர்கள் படத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மாலை எல்லாம் போட்டு மரியாதை செலுத்துறாங்க. உங்களுக்கான தலைவர் அம்பேத்கர் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். ஏன் எழுப்பணும்னு சொன்னா, சாகின்ற வரை பார்ப்பனியத்தை ஒழித்தே தீர்வேன், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன் என்று முழங்கிய ஒரு தலைவருக்கு பார்ப்பனியத்தின் கூடாரமாக இருக்கக்கூடிய பிஜேபி விழா எடுக்கலாமா? பார்ப்பனியத்திற்காக மட்டுமே கட்சி நடத்தக்கூடிய பிஜேபி தொண்டர்கள் விழா எடுக்கலாமா? எனவே அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் கடுமையான பார்ப்பனியத்தினுடைய எதிரிகள். இரண்டாவது, இருவரும் ஜாதி ஒழிப்பில் தீவிரவாதிகள். மூன்றாவது, அந்த ஜாதிக்கு காரணமாக இருந்த மதத்தை எதிர்த்தவர்கள், குறிப்பாக இந்து மதத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும், மனிதனை மனிதனாக பார்க்காத, மக்களுக்குள் பிளவு ஏற்படுத்திய, மனிதாபிமானமற்ற, மனிதத்திற்கும் இந்து மதத்திற்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த மதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டு தலைவர்களும் குறிக்கோளாக இருந்தார்கள். நான்காவதாக, மனு தர்மத்தை பெரியாரும் எதிர்த்தார், எரித்தார், அம்பேத்கர் அவர்களும் எதிர்த்தார், எரித்தார். ஐந்தாவதாக, ஹரிஜன் என்ற வார்த்தையை காந்தி அவர்கள் மிக அதை பெருமையாக பயன்படுத்திய போது அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவிற்கு ஹரிஜன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த கூடாது என்று சொன்னாரோ, அதே அளவிலே தமிழ்நாட்டில் இருந்த மக்களிடத்திலே மேடை போட்டு பேசியவர் பெரியார். மேடை போட்டு ஐயா சொல்றாரு, உங்களை ஹரிஜன் சொல்றாங்களே, நீங்க எல்லாம் ஏமாந்துறாதீங்க, ஹரிஜன்னா நீங்கள் எல்லாம் கடவுளின் பிள்ளைகள், விஷ்ணுவின் பிள்ளைகள்னு சொல்றாங்க, ஆனால் இந்த காந்தியார் உங்களை எல்லாம் ஏமாற்ற பார்க்கிறார் என்று மேடை போட்டு மக்களிடத்திலே பரப்பியவர் தந்தை பெரியார்.
அது மட்டுமல்லாமல் ராமாயணத்தை இந்து மத புராண இதிகாசங்களை பெரியாரும் எதிர்த்தார், அம்பேத்கரும் எதிர்த்தார். இது ஏதோ வாய் வார்த்தைக்கு எதிர்ப்பது அல்ல. ஒரு மேடையில் மாநாட்டில் ராமாயணத்தை கொளுத்துவேன் என்று இரண்டு தலைவர்களும் பேசுகிறார்கள். பகவத்கீதையை இரண்டு பேரும் எதிர்த்தார்கள். அம்பேத்கர் அவர்கள் ஒருபடி மேலே போய் பகவத்கீதை என்பது பைத்தியக்காரனின் உளறல் என்று சொன்னார். நினைச்சு பாருங்க, பைத்தியக்காரர்கள் பேசுவதே உளற மாதிரி இருக்கும், அந்த பைத்தியக்காரர்கள் உண்மையாகவே உளறனா எப்படி இருக்குமோ, அதுதான் பகவத்கீதை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அப்படி சொன்ன தலைவரை இன்றைக்கு உங்களுடைய இந்து மதத்தின் ஒரு காட்டக்கூடிய காப்பிரைட் வாங்கி கொண்ட தலைவராக காட்டினால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் அது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உண்மையாகவே துணிச்சல் இருப்பவர்கள், தாணி இருப்பவர்கள், அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கு எதிரான தலைவர் என்பதை சொல்லிதானே ஓட்டு வாங்கணும். ஆனால் ஒருவரும் சொல்வதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் இவர்கள் நம்முடைய தலைவர்களை எப்படி அனைத்து அழிக்க பார்க்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியாக தொடர்ந்து இந்த போராட்ட உணர்வு இருக்கிறதே, இரண்டு பேரும் ஒரே எல்லையில் போராட்ட உணர்வு கொண்டவர்கள். இவர்களுடைய போராட்ட உணர்வுக்கு எல்லையே கிடையாது. ஒரு காரியத்தை எடுத்தால் தந்தை பெரியார் அவர்கள் ஏதாவது வரலாற்றிலே எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கிறது, தன்னுடைய தொண்டர்களுக்கு 10 கட்டளைகள் 15 கட்டளைகளை கூறி இந்த கட்டளைப்படிதான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய இராணுவ கட்டுப்பாட்டை மீறிய கட்டுப்பாட்டோடு போராட்டம் நடத்திய வரலாறு தந்தை பெரியாரை திராவிடர் கழகத்தை தாண்டி வேறு ஏதாவது ஒரு இயக்கத்துக்கோ தலைவருக்கோ இருக்குமா? அதே போல்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு போராட்டத்தை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக மகத் குலத்திலே நீர் எடுக்கக்கூடிய போராட்டத்தை எடுத்துக்கொண்டால், அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், இதனால் நாம் எவ்வளவு பெரிய அவமானம் நடந்தாலும் சரி, இதனால் எவ்வளவு பெரிய உயிர் சேதம் நடந்தாலும் சரி, நாம் அனைவரும் நம்முடைய சுயமரியாதை உணர்ச்சியோடு நீர் அருந்தியே தீர வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய கொள்கை பிடிப்போடு மகத் குலத்திலே நீர் எடுக்கிறார்கள். அந்த நிகழ்வுக்கு பிறகு சுயமரியாதை இயக்கத்திலே அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கவில்லை. அதற்கு முன்பாக காங்கிரசிலிருந்துதான் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துகிறார். அப்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், இந்த வைக்கம் போராட்டம் தான் மகத் குலத்திலே நான் நீர் எடுப்பதற்கான உத்வேகத்தை உந்து சக்தியாக இருந்ததென்று. இப்படி இரண்டு தலைவர்களும் நேர்கோட்டில் பயணிக்கிற பொழுது 1944 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு இந்தியாவினுடைய நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கிறார். அப்பொழுது சுதந்திர இந்தியா கிடையாது, இந்தியா சுதந்திரம் அடையவில்லை. ஆனால் 1944 தான் சமூக நீதி சார்ந்து, சமூகம் சார்ந்து நாம் எல்லோரும் சுதந்திரம் பெற்ற ஆண்டு. நாம் எல்லோரும் நான் யார சொல்றேன்னா, கருப்பு சட்டைக்காரர்கள் சுதந்திரம் பெற்ற ஆண்டு. எப்படி என்று கேட்டால், தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகம் என்று பெயரிட்டு நமக்கான தமிழர் கழகமாக அது இல்லை, சூத்திரர் கழகமாக அது இல்லை, திராவிடர் கழகம் என்று சொல்லும் பொழுதே நாங்கள் ஜாதியற்றவர்கள், மதமற்றவர்கள், சுயமரியாதைக்காரர்கள் என்ற உணர்வு பெறுகிறதே, குறிப்பாக நாங்கள் தேசியவாதிகள் அல்ல என்ற உணர்வை பெறுகிறோமே, அந்த திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றம் பெற்ற ஆண்டுதான் 1944. அப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்து 4-5 நாட்கள் தங்கி இருக்கிறார். அதில் ஒரு நாள் தந்தை பெரியார் அவர்களை சந்திக்கிறார். அதற்கு பிறகு தந்தை பெரியாரிடத்திலே நீதி கட்சி திராவிடர் கழகமாக பெயர் மாற்ற பெற்ற பொழுது நிறைய நீதி கட்சியில் இருந்தவர்களுக்கு அதிருப்தி. ஏனென்றால் பார்ப்பனியத்துக்கு சிலர் ஆதரவாக சென்றார்கள், ஆனால் பெரியாரிடத்திலே பார்ப்பனியத்திற்கு வேலையே இல்லை என்று தெரிந்து அன்றைக்கிருந்த சில நண்பர்களை போல இருந்த துரோகிகள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்திக்க போனார்கள். ஆனால் அவர்கள் சந்திப்பதற்கு முன்னால் தந்தை பெரியாரிடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசிய அந்த பேச்சு இன்றைய இளைஞர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. என்ன சொல்றாருன்னு சொன்னா, சேலம் மாநாட்டினுடைய தீர்மானம் அனைத்தையும் நான் ஆதரிக்கிறேன், சேலம் மாநாட்டினுடைய தீர்மானம் அனைத்தையும் நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் அதே நேரத்திலே உங்களை விட்டு சென்றவர்களையோ அல்லது சேலம் மாநாட்டை குறை சொல்லி உங்களிடத்திலே வீண் விவாதம் செய்து வெளியேறியவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மாறாக எளிய மக்களும் பாமர மக்களும் வெளிநாட்டில் இருப்பவர்களும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்பது இந்த சர்க்காரை காரியம் செய்ய வைப்பதாக இருக்க வேண்டும்,
இன்றைக்கு நீதி கட்சி மிகப்பெரிய வலிமையை பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் செய்த அனைத்து செயல்களும். தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த கொள்கைகளை நீங்கள் பரப்ப வேண்டும். அதற்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். இதில் குறிப்பாக ரெண்டு வார்த்தைகளை நாம் உற்று நோக்க வேண்டும். முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, சேலம் மாநாட்டு தீர்மானத்தையும் உங்களையும் குறை சொல்லி விமர்சித்து போனவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். யார் அவர்கள்? அடுத்த நாளே அம்பேத்கர் அவர்களை பார்த்து, பெரியார் வேணா நீங்க எங்களுக்கு தலைவராயிருங்கன்னு கேட்ட கூட்டம். ஆனால் அதை தாலா படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம், தாராவி என்ற பகுதி. அந்த தாராவி என்ற பகுதியிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் தலைமை வகிக்கிறார். அந்த மாநாட்டிற்கு தலைமை வகிக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வரலாறு தெரியாமல் அம்பேத்கரும் பார்த்துக்கிட்டதே இல்லைன்ற மாதிரியும், ரெண்டு பேரும் நண்பர்களே இல்லைன்ற மாதிரியும், ரெண்டு பேரும் இருவேறு துருவத்தில் இருந்த மாதிரியெல்லாம் கதை கட்டுறாங்க. ஆனால் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். 1940 தாராவியில் நடந்த அந்த மாநாட்டிலே தலைமை வகித்து பேசிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், பார்ப்பனியத்தை ஒழிப்பதில் நானும் பெரியார் கொள்கையை ஒத்துக்கொள்கிறேன். அன்று முதல் இன்று வரை பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடி வருகின்ற, இந்த வார்த்தையை தான் நாம் உற்று கவனிக்க வேண்டும். அன்று முதல் இன்று வரை பார்ப்பனியத்தை ஒழிப்பதற்காக தொடர்ந்து போராடி வருகின்ற ஒப்பற்ற தலைவர் பேசக்கூடிய நிகழ்ச்சிற்கு தலைமை ஏற்பக்கூடியதை வாய்ப்பை நான் மிகப்பெரிய பாக்கியமாக, வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் என்று அம்பேத்கர் சொல்கிறார். அருமை தோழர்களே, ஒரு வார்த்தை கூட திரிக்காமல், எந்த இடத்துலயும் கட்காப்பி பேசலாம் பண்ணாம, அப்படியே அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னா, ஐயாவை எந்த இடத்தில் அம்பேத்கர் அவர்கள் வைத்து பார்த்தார் என்று சொன்னால், ஒப்பற்ற தலைவராக. எப்படி ஒப்பற்ற தலைவர்? பார்ப்பனியத்தை ஒழிப்பதற்கு தொடர்ந்து போராடி வரக்கூடிய அவரை ஒப்பற்ற தலைவராக அம்பேத்கர் பார்க்கிறார். இப்படியாக இவர்களுடைய நட்பு, கொள்கை நட்பு முழுவதும் கொள்கை நட்பு தான். புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்தில் பெரியார் போயிட்டு எந்த சீட்டும் கேட்க போறதில்ல, எனக்கு ஒரு மந்திரி சபையில ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு பெரியார் கேட்க போறதில்ல. அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு ஏதாவது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்க போறதில்ல. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான தனிப்பட்ட தனி மனித லாபமும் எதிர்பார்க்காமல் இரண்டு தலைவர்களும் கொள்கையால் இணைந்திருந்தார்கள், அன்பு பாராட்டினார்கள். இப்படி இருக்க போது எல்லாமே இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தொடர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறது. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும், நம்மளுடைய நீதி கட்சியில் இருந்த சில பேர் போயிட்டு அம்பேத்கரை பாக்குறாங்க, நீங்க தான் எங்களுக்கு தலைவரா இருக்கணும்னு கேக்குறாங்க. அப்ப அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக நெத்தியில கொட்டின மாதிரி, தலையில் கொட்டின மாதிரி நிறைய செய்திகளை சொல்லி அவர்களிடத்திலே பெரியார் இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு, பெரியாரை பின்பற்றுங்கள்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இதுல விட சுவாரஸ்யமான செய்தி அந்த நிகழ்வுல என்னன்னு சொன்னா, அதுக்கு அடுத்த நாளே குடியரசு ஐயா தலையங்கம் எழுதுறாரு, சோறு போட்டு உதை வாங்கின கதைன. அதை விட மிக சுவாரஸ்யமானது என்னன்னா, பெரியாரினுடைய நேர்மையை நான் பார்த்து வாசித்து வாசித்து வியந்து போனேன். ஐயா நினைச்சிருந்தாருன்னா அம்பேத்கர் அவர் வந்து பெரியாரை நீங்க ஏத்துக்கங்க, பெரியார பின்பற்றுங்கன்னு சொன்னதா மட்டும் எழுதியிருக்கலாம். இல்லைன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த நீதி கட்சியில இருந்தவங்களை திட்டினதை மட்டும் எழுதியிருக்கலாம். ஆனால் பெரியாரினுடைய நேர்மை எங்க இருக்குன்னு சொன்னா, அம்பேத்கர் பேசிய எல்லாத்தையுமே எழுதிட்டு கடைசியாக அவர் சொல்றாரு, அந்த அன்றைக்கு அந்த நிகழ்விலே நன்றி உரை வழங்கிய அன்றைக்கு இருந்த ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் நன்றி சொல்றாரு. அப்ப அவர் நன்றி சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் சொன்ன எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம், எங்க தலைவர் அதாவது பெரியார் கிட்ட நாங்க எல்லாம் இனிமே சரியா நடந்துக்கிறோம், எங்க கட்சியில வந்து தலைவரை தான் ஏத்துக்கணும்ன்ற சம்பிரதாயம் எங்களுக்கு தெரியும், ஆனா எங்க கட்சியில இல்லாத ஜனநாயகம் இல்ல, அததான் நாங்க உங்ககிட்ட சொல்ல வந்தோம்னு சொல்லி நன்றிகளை சொல்றாரு. அப்ப ஐயா நினைச்சிருந்தாருன்னா, அந்த முதல் ரெண்டு வரியை மட்டும் எடுத்து போட்டிருக்கலாம். என்ன வரி? நாங்க இனிமே எங்க தலைவரை ஏத்துக்கிறோம், எங்க கட்சியில வந்து தலைவரை ஏத்து நடக்கிறது தான் சம்பிரதாயம், இதை எடுத்து போட்டிருக்கலாம். ஆனா ஐயா அந்த கடைசி வார்த்தையில் கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்பதைத்தான் உங்களிடத்திலே சொல்ல வந்தோம்னு அவர் எந்த வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே எழுதுகிறார்னு சொன்னா, பெரியாரினுடைய நேர்மையை துணிச்சலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இந்த திருத்த சட்ட மசோதா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த காரணத்திற்காக தன்னுடைய பதவியை விட்டு தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்து வெளியே வந்தாரோ, அதற்கு காரணமாக இருந்த அந்த இந்து திருத்த சட்ட மசோதா,
எப்படியாவது அந்த மசோதாவை தாக்கல் செய்த வேண்டும் என்று அம்பேத்கர் முழுமூச்சாக இருந்தார். அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் 1950 விடுதலையில் எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னு சொன்னா, பெரியாரை வந்து நிறைய இடத்துல நம்ம நின்னு ரசிச்சிருப்போம், வியந்து பார்த்திருப்போம். ஆனா ஐயா கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பிடித்த பண்பு, நாம கத்துக்க வேண்டிய பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனித சமூகத்திற்காக அவர் எந்த நாட்டுக்காரா இருக்கலாம், அவர் கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், ஆனால் இந்த மனித சமத்துவத்திற்காக, மனிதத்திற்காக போராடினாங்கன்னு சொன்னா அவங்களை உச்சி முகந்து மிகப்பெரிய உச்சியில் வைத்து பாராட்டுவார். ஆனால் அதே நேரத்தில் மனித சமத்துவத்திற்கு எதிராக சில செயல்கள் அவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, எந்த அளவிற்கு பாராட்டினாரோ அதே அளவிற்கு எதிர்ப்பதற்கும் பெரியார் தைரியமாக இருப்பார். இந்த துணிச்சலை, இந்த தைரியத்தை தன் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஐயா எழுதுகிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த திருத்த சட்ட மசோதா வருது, அப்ப புரட்சியாளர் அம்பேத்கரே சொல்றாரு, இந்த திருத்தங்கள் மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய திருத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்குன்னு சொல்றாரு. அதையே பெரியார் எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, இந்து திருத்த சட்ட மசோதா மட்டுமல்ல, அந்த மசோதாவே திருத்தப்பட வேண்டியதுதான், அந்த மசோதாவே மாற்றி அமைக்கப்பட வேண்டியதுதான், ஆனா அதில் எங்களுக்கு மாற்ற கருத்து இல்லை, இருந்தாலும் அம்பேத்கர் அவர்கள் சிறிதளவாவது இதை மாற்ற நினைத்தார்களே, அதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து அவரை வாழ்த்துகிறோம்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை தான் மிக முக்கியமான அந்த வரி. ஐயா சொல்றாரு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு மந்திரியாக இருந்து மிகப்பெரிய புரட்சிகரமான நிரந்தரமான சமூக விடுதலைக்கான தீர்வை காண முடியவில்லை. எப்படின்னு கேட்டா, நிரந்தரமான இன்னைக்கு ஜாதி ஒழிஞ்சிருக்கா கிடையாது, இன்றைக்கு மத பாகுபாடுகள் இல்லாம இருக்கா கிடையாது. அதைதான் 1950 ஐயா படம் பிடிக்கிறார். மந்திரி பதவியில் இருந்து நிரந்தரமான மாறுதல்களை அம்பேத்கர் அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை, அதோடு நிறுத்தி இருந்தார்னா பெரியார் வந்து ஒரு சுயநலக்காரர், பெரியார் வந்து அம்பேத்கர் இருட்டடிப்பு செஞ்சுட்டாரு அப்படிலாம் பேசலாம். ஆனால் ஐயாவினுடைய எவ்வளவு பெரிய கொள்கை நட்பு, எந்த காலகட்டத்திலும் அம்பேத்கரை விட்டு கொடுக்காமல் இருந்தார்னு சொன்னா, பெரியார் எழுதுகிறார், இந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு எவ்வளவு செய்ய முடியுமோ அதை அம்பேத்கர் செய்திருக்கிறார். அம்பேத்கரால் இந்த ஆட்சி கீழே எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார், இதுல அவருடைய தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு விடுதலையில எழுதுறாரு. இப்படியாக இவர்களுடைய கொள்கை நட்பு தொடர்கிற பொழுது ஒரு இடத்தில் மிகப்பெரிய மாறுபாடு ஐயாவுக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில இடங்களில் இப்ப ஐயா அம்பேத்கர் அவர்கள் ஒன்றுபட்ட இந்தியா பேசிய பொழுது பெரியார் அவர்கள் திராவிட நாடு திராவிடருக்கேன்னு பேசினாரு. இதையெல்லாம் காட்டிலும் அம்பேத்கர் அவர்கள் புத்த நெறியை தழுவிய பொழுது ஐயா அவர்கள் நான் இந்து மதத்துல இருந்துகிட்டே இந்து மதத்தை விமர்சிக்கிறேன்னு சொன்னார். அது அந்த செய்தி நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பர்மாக்கு ஐயாவும் அம்பேத்கர் அவர்களும் அங்கு நடந்த புத்தர் மாநாட்டிற்கு செல்கிறார்கள். அந்த புத்த மாநாட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஐயா கிட்ட வந்து கையெழுத்து போட்டு இப்பயே நம்ம புத்த மதத்துக்கு மாறிடலாம் அப்படின்னு கேக்குறாரு. அப்பொழுது பெரியார் சொல்கிறார், அவர் நினைச்சிருந்தாருன்னா சரி, அம்பேத்கர் கேட்கிறார், நம்மளுடைய நண்பர், கொள்கையால் ரெண்டு பேரும் ஒன்றிணைந்தவர்கள், அந்த கையெழுத்து போடல. பார்ப்பனர்களை விட மோசமான சடங்குகளை இவங்க செய்யறாங்க, நம்ம அறிவின் எல்லைக்கு போயிட்டோம். ஐயாவுடைய வார்த்தை பிரயோகித்த பாருங்க, அறிவின் எல்லைக்கு போயிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், மதமே வேணாம், ஜாதியே வேணாம், மனிதன்தான் வேண்டும் என்ற அறிவின் எல்லைக்கு போய்விட்டோம். இப்ப வந்துட்டு பார்ப்பனர்களை விட அதிக சடங்கு செய்யக்கூடிய இவங்க கிட்ட நம்ம அழுக முடியுமா? இந்து மக்கள் இந்துக்கள்கிட்ட அழுது பழகிட்டோம், இவங்க கிட்ட வேற வந்து நம்ம அழுகணுமா? எனவே சாதாரணமாக போகாம இங்க இருக்கக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயம் இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து லட்சக்கணக்கான பேரோட அங்க போய் நாம சொல்றதுதான் புத்தம்னு அவங்க எப்ப ஏத்துக்கிற சூழ்நிலை வருதோ அன்றைக்கு நாம் இணைவோம், அவசரப்படாதீங்க அப்படின்னு தலைவர் அம்பேத்கர் இடத்திலே ஐயா பெரியார் அவர்கள் சொல்கிறார். இதோட மட்டும் நிக்கல, அப்ப அங்க ஒரு பையன் வராங்க, அவர் வந்து மொட்டை அடிச்சுட்டு யாருன்னு கேட்டா புத்த பிக்கு. அவர் வந்த உடனே ஐயாவை பார்த்து எந்த ஊருன்னு கேக்குறாரு. உடனே ஐயா சொல்றாரு, நான் மதராஸ். சரி, எதுக்கு வந்து உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. அவர் சொல்றதுக்குள்ளேயே பக்கத்துல இருந்தவர் இவர் தான் ஈவே ராமசாமின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த புத்த பிக்கும் அந்த இளைஞன் அந்த வாலிபன் வந்து ஐயாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ என்ன புத்த மதத்தை காப்பாத்த வந்தியா இல்ல ஒழிக்க வந்தியான்னு கேக்குறாரு. சிந்தித்து பாருங்கள், ஐயாவு பேரை கேட்ட உடனேயே நீ என்ன புத்த மதத்தை காப்பாத்த வந்தியா இல்ல ஒழிப்பதற்கு வந்தியா என்று கேட்கிறான்.
உடனே ஐயா சொல்றாரு, ஆமா நான் காப்பாத்த வந்தேன், ஒழிக்க வந்தேன், இல்ல புத்த மதத்துல எவ்வளவு குறை இருக்கு, இது எதையுமே ஐயா சொல்லல. ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறார், நீ பாப்பானா இருந்துதானே புத்த பிக்குவா மாறினு கேக்குறாரு. உடனே அவன் அப்படியே பதில் சொல்லாம போயிடுறாரு. இத எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, அப்பொழுது பெரியார் அவர்கள் அம்பேத்கர் இடத்துல அதை சொல்கிறார், இங்க இருக்கிற எல்லாருமே பார்ப்பனர்களாக இருந்து புத்த மதத்திற்கு வந்தவர்கள், எப்படி புத்த மதத்தை உள்ளே இருந்து அழிக்கிறார்கள்ன்றத நம்ம பார்க்கணும். இந்து மதத்திலிருந்து வெளியேறி புத்த மதத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனியத்தை, இந்த சாங்கியத்தை, சம்பிரதாயத்தை நாம் விட்டு வைக்க கூடாது. பார்ப்பனர்கள் தான் இன்றைக்கு புத்த பிக்குகளாக மாறி இருக்கிறார்கள், அவசரப்படாதீர்கள் அம்பேத்கர் என்று பெரியார் சொல்கிறார். அதை கேட்டுவிட்டு இதோட அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே வந்து சரி பெரியார் வந்து பௌத்தம் போகல, அம்பேத்கர் போயிட்டாருன்னு விடலாம். அதற்கு பிறகு அம்பேத்கர் கேட்கிறார் பெரியார் இடத்துல ஒரு கேள்வி, அதாவது பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த ஒரு சில மாற்று கருத்துகள், ஆனால் அவர்கள் சென்ற கொள்கை என்பது ஒரே கொள்கை, மனிதம் தான். அப்பொழுது பெரியார் இடத்துல கேட்கிறார், நீங்க என்ன இப்படியே பேசிக்கிட்டு இருந்து நம்ம மனிதர்லான்னு பாக்குறீங்களா, எந்த சீர்திருத்தமும் பண்ணாம நம்ம இப்படியே போயிடலாம் பேசிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அருமை நண்பர்களே, யாராவது ஒருத்தர் சும்மா சாதாரணமா மதிவதனியையோ இல்ல யாராவது இங்க இருக்கிறவங்களை பத்தியோ குறை சொன்னா, அதை அப்படியே எழுதுவதற்கு நாம் தயங்குவோம். பாராட்டுவதை 100 வார்த்தை கூட எழுதுவோம், 100 பக்கம் கூட எழுதுவோம். ஆனால் நம்மை ஒருத்தர் தரைகுறைவாகவோ அல்லது மாற்ற கருத்தோடு பேசிட்டு அதை எழுதுவோமா? மாட்டோம். ஆனால் ஐயா அவர்கள் அதையும் விடுதலையும் எழுதுகிறார். அப்பதான் ஐயா சொல்றாரு, என்னை கூட கேட்டாரு இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருந்து போயிட போறீங்களான்னு கேட்டுட்டு அவர் புத்த மதத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி ஐயா எழுதுகிறார். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா கூட, ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தழுவிய புத்த நெறி என்பது வேறு, இன்றைக்கு புத்த மதம் என்பது வேறு. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான், இன்றைக்கு ஈழத்திலே லட்சக்கணக்கான குழந்தைகளை, பெண்களை சித்திரவதை செய்து அவர்கள் மடித்து யாருடைய பெயரை சொன்னார்கள் என்று சொன்னால், புத்த மதத்தின் பெயரை சொல்லி அத்தனை கொலைகளையும் நடத்தினார்கள். அதைதான் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தழுவிய புத்த நெறி என்பது வேறு. சடங்கற்ற, சம்பிரதாயமற்ற, கடவுளற்ற, கடவுள் நம்பிக்கையற்ற, ஜாதியற்ற, பிரிவுகளற்ற, ஆண் பெண் பேதமற்ற புத்த நெறியை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தழுவினார். இந்த இடத்தில் பெரியார் அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் சிறு மன வேறுபாடு இருந்தாலும் கூட, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புத்தத்தை தழுவிய பொழுது தனியாளாக போகாதீர்கள், பல லட்சம் மக்களோடு போய் இணையுங்கள் என்று சொல்லி அவர் புத்த நெறிக்கு மாறிய பிறகு அதையும் விடுதலையில் எழுதிய தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இப்பொழுது இந்த முதலில் வந்து ஐயா பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் கொள்கை நண்பர்கள், இரண்டாவது ஒத்த கருத்துடையவர்கள். ஒரு சில செய்திகளில் செயல்களில் மட்டும் மன வேறுபாடு இருந்தது, ஆனால் கொள்கை ஒற்றுமைதான் அதைவிட தலை ஓங்கி நின்றது என்பதை புரிந்து கொண்டோம். மூன்றாவது கேள்வி என்னன்னா, தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை இருட்டடிப்பு செய்தாரா? பேசியே ஆக வேண்டிய கேள்வி. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் பிஜேபி RSS சங் பரிவார் கூட்டத்திற்கு வலுசேர்க்கக்கூடிய வகையிலே இந்த இரண்டு தலைவர்களையும் இரு துருவத்தில் நிறுத்தி வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. தந்தை பெரியார் வந்து யாராக இருந்தாலும் யாருமே தெரியாது, அவர்களுடைய அறிக்கையை வெளியிட்டார், அம்பேத்கரை பார்த்ததே இல்ல, அவருடைய ஜாதியை ஒழிக்கும் வழியை வெளியிட்டார். அதே போல்தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய நற்செயல்களை காமராஜர் எந்த அளவிற்கு பிற்காலத்திலே சில செயல்களில் எதிர்ப்பாக இருந்தாலும் கூட, கல்வி வள்ளல் காமராசர் என்று காமராசர் மறையும் வரை அவரை தூக்கி கொண்டாடிய தலைவர் தந்தை பெரியார் அவர். பெரியாருக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்புன்றது, யாரையும் பாராட்டுவாரே தவிர மறைப்பதற்கு முயற்சிக்க மாட்டார். இதை வந்து நம்ம சும்மா வாயளவுல சொன்னா இந்த மதிவதனி டீகாக்கார பொண்ணு அதனால பேசுன்னு சொல்லிடலாம். ஆனால் சான்றுகளோடு சொல்கிறேன், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒவ்வொரு கட்டத்திலும் தந்தை பெரியார் அவர்கள் படம் பிடித்த தமிழ்நாட்டிற்கு காட்டியிருக்கிறார். அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, பம்பாயில் நடந்த முதல் சுயமரியாதை மாநாடு தொடங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவருடைய இறப்பில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று அறிக்கை வெளியிட்ட தலைவர் தந்தை பெரியார். அது மட்டுமல்ல தோழர்களே, 1944 இந்த செய்தியை அனைவரும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, அம்பேத்கர் அவர்கள் நான் முன்னதே சொன்ன மாதிரி இந்திய நிர்வாக சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அப்படி அவர் உறுப்பினராக இருக்கிறப்ப சென்னை வந்தப்ப பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த தேசியம் அப்படின்றதே, இந்த தேசிய சர்க்கார்ன்றதே
பார்ப்பன சர்க்காராக தான் இருக்கிறன்னு சொல்லி இந்திய நிர்வாக சபை மெம்பரா இருந்தப்பே அம்பேத்கர் பேசுகிறார் துணிச்சலாக. அப்பொழுது பெரியார் அதை எழுதுகிறார், இந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொண்டு இருக்கு பாருங்க, இந்த பொது வாழ்வு இருக்கு பாருங்கன்னு சொல்லி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, பணத்திற்காகவோ லாபத்திற்காகவோ தனி மனித அவருடைய விளம்பரத்திற்காகவோ அவருடைய சுய லாபத்திற்காகவோ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பொது வாழ்வுக்கு வரவில்லை, பொது லட்சியத்திற்காக அவர் இருக்கிறார். அதனால்தான் அவர் இந்த துணிச்சலோடு இருக்கிறார். தாழ்த்தப்பட்ட சகோதரர்களே, அண்ணல் அம்பேத்கருடைய வழியை பின்பற்றுங்கள். நினைச்சு பாருங்க, 44லதான் இவர் திராவிடர் கழகம்னு பேர் மாத்துறாரு. இவருக்கு இந்த மண்ணில் செல்வாக்கு தேவை. அவர் அந்த மண்ணில் செல்வாக்கா இருந்தாதான் இவருடைய கொள்கையை பரப்ப முடியும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட தலைவர் அம்பேத்கரை பற்றி ஐயா பெரியார் எழுதுகிறார், பொது லட்சியத்திற்காக இருக்கக்கூடிய இவர், இவரை பற்றி நீங்கள் அனைவரும் இவரை தான் பின்பற்ற வேண்டும் என்று எழுதுகிறார். அது மட்டுமல்ல, 1947 நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருச்சியில் நம்மளுடைய பெரியார் மாளிகை. அந்த பெரியார் மாளிகையில் தந்தை பெரியார் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் ஷெட்யூல்டு மாணவர் விடுதி என்ற ஒரு விடுதியை 1947 இரண்டாவது ஆண்டு விழாவிற்கு செல்கிறார். அதுல என்ன சிறப்புன்னு கேட்டா, நம்ம திருச்சி மாளிகையில் பெரியாரால் கட்டப்பட்ட அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வாடகை 1 ரூபாய் கூட வாங்காம இலவசமாக அன்றைக்கு இருந்த ஐயா வீரசாமி அவர்களுக்கு அம்பேத்கர் பெயரில் நடக்கக்கூடிய மாணவர் விடுதி என்றால் நீங்கள் வாடகை தர வேண்டாம் என்று இலவசமாக ஐயா கொடுக்கிறார். இந்த சிந்தனையை யோசிச்சு பாருங்க, இவருடைய இடம், ஆனால் அம்பேத்கர் பெயரில் ஒரு மாணவர் விடுதினா அதை நீங்க இலவசமாகவே நடத்திக்கங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு பெரியார் அம்பேத்கருடைய கொள்கையிலே உறுதியாக நின்று இருப்பான்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இறுதி கட்டத்திற்கு என்னன்னு கேட்டா, இன்றைக்கு நடக்கக்கூடிய பெரிய விவாதம், நவம்பர் 26 வந்துட்டாலே சண்டை வந்துடும் எல்லாருக்கும். அது என்ன சண்டைன்னு கேட்டா, பெரியார் வந்து சட்டத்தை எரிச்சிட்டாரு, அம்பேத்கர் எழுதுன சட்டத்தை எரிச்சிட்டாரு. அம்பேத்கர் எழுதிய சட்டத்தையே பெரியார் எரிக்கிறாருன்னு சொன்னா பெரியார் அம்பேத்கரை எப்படியெல்லாம் எதிர்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு புரளி. பொய் பிரச்சாரம், அதான் பொய் பிரச்சாரத்திற்கு பணம் வாங்கி விட்டெல்லாம் பொய் பிரச்சாரம். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இத வேற யாராவது பேசினா கூட நம்பாம இருக்கலாம், ஆனால் சட்டம் படித்து அரசியலமைப்பு சட்டத்தை படித்தவர் என்ற முறையிலே எங்களுக்கு கூட அதில் இருக்கக்கூடிய நுட்பம் புரியல. உண்மையா சொல்லணும்னா எந்த சட்டக்கல்லூரி மாணவரா இருக்கட்டும், வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், இங்க கூட ஒரு தோழர் வழக்கறிஞர் தோழர் வந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் கூட அரசியலமைப்பு சட்டத்தை அப்படி அந்த கோணத்தில் வாசித்திருப்பார்களா நிஜமாக தெரியவில்லை. இன்றைக்கு ஆசிரியர் அவர்கள் சொல்றதுனால எங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல் புரியுது, அப்படி இல்லைன்னா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சட்டத்தை ஏன் பெரியார் கொளுத்தினான்றத முதல் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அம்பேத்கர் இந்த சட்டத்தை கொளுத்து இருந்தால் கொளுத்தி இருப்பாரா மாட்டாரான்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஐயா ஏன் சட்டத்தை எரிக்கணும், இந்த அளவிற்கு பெரியார் அம்பேத்கரோடு நட்புறவோடு இருந்தவர், கொள்கையால் ஒன்றிணைந்தவர்கள், ஏன் இந்த சட்டத்தை எரிக்கணும்னா நிறைய காரணம் ஐயா சொல்றாரு, அதையெல்லாம் நீங்க எடுத்து வாசிக்கணும். ரெண்டு செய்தியை மட்டும் நான் குறிப்பாக சொல்ல விரும்புறேன். பிரியாமல்னு சொல்லக்கூடிய முகப்புரை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த முகப்புரை தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அச்சாணி, அதை வைத்துதான் அரசியலமைப்பு சட்டமே. அப்படி இருக்கக்கூடிய வகையில அதுல என்ன வார்த்தை இருக்கும்னா, இந்த சட்டத்தை நாங்களே இயற்றி எங்களுக்கு நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம், அதாவது வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு அது ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது பெரியார் கேட்கிறார், நமக்கு நாமே வழங்கின சட்டம் தானே, அப்ப இந்த சட்டம் மதத்தை பாதுகாக்குதுன்னு சொன்னா மதம் ஜாதியை பாதுகாக்குது, அப்ப இந்த ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை நான் வேணான்னு சொல்றேன், எனவே இதை நீங்கள் திருத்தம் செய்ய வேண்டும். ஐயா வந்து வாயிலா கொடுக்கிறாரு அரசாங்கத்துக்கு, கெடு கொடுக்கிறாரு. இதுல இருக்கக்கூடிய ஜாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகளை மதத்தை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகளை மாற்றம் செய்யுங்கள்னு சொல்றாரு. இதுல பெரிய தப்பு ஒண்ணும் யாருக்குமே தெரியாது. காரணம் என்னன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார், இதில் நான் வாடகை குதிரையாக பயன்பட்டேன் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு என்று. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பெரியார் சொல்கிறார், நேரம் கொடுத்து பாக்குறாரு, கெடு கொடுத்து பாக்குறாரு, சாதாரணமா இல்ல, பெயர் பட்டியலோட இத்தனை பேர் வந்து இந்த சட்டத்தை நீங்க திருத்தலன்னு சொன்னா மாத்தலன்னு சொன்னா சட்டத்தை கொளுத்துவோம், அதுவும் முழுவதுமான அரசியலமைப்பு சட்டத்தை கிடையாது, எந்த பிரிவுகள் எல்லாம் ஜாதியை பாதுகாக்கிறதோ அந்த பிரிவுகளை கொளுத்துவோம்னு ஐயா சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே
அன்றைக்கு இருந்த இந்திய துணை கண்டத்தினுடைய பிரதமர் நேரு அவர்கள் சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனைன்னுதான் அவங்க பார்த்தாங்களே தவிர, ஐயா அவர்கள் சொன்னதில் இருந்த நியாயத்தை அவர்கள் யோசிக்கவில்லை. அதற்கு பிறகு நமக்கு தெரியும், இந்திய வரலாறு மட்டுமல்ல ஒரு உலக வரலாற்றிலேயே இன இழிவு நீங்குவதற்காக 3000 பேர் சிறையிலே மாண்டு 10,000 பேர் சிறை சென்ற வரலாறு தமிழ்நாட்டை திராவிடர் கழகத்தை தலைவர் பெரியார் வழி நடத்திய தொண்டர்களை தவிர யாருக்குமே கிடையாது. சாதாரண விஷயமா? அதில் குறிப்பாக நம்ம இன்னும் ஆழமா யோசிச்சோம்னா என்னன்னு கேட்டா, யாரு சிறை சென்றவர்கள்? இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நாங்க ஆண்ட ஜாதி, நாங்க அவ்வளவு பெரியவங்க, நாங்க தான் பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடியில நாங்க தான் நிக்கிறோம், நாங்கள் எல்லாம் இந்து மக்களினுடைய மனம் புண்படுது, ஜாதி வெறி பிடித்து 10 வயசு 15 வயசு 20 வயசுல எல்லாம் அருவாளை தூக்கி கொண்டு சுத்துகிறார்களே, இந்த பேரன் பேத்திகளுடைய தாத்தா பாட்டன்கள் தான் அந்த சட்டத்தை எரித்தவர்கள். எவ்வளவு உருக்கமான செய்தி! பெரியார் தாழ்த்தப்பட்டவர்களை வைத்து இந்த சட்டத்தை எரிக்கவில்லை. தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் நிறைய அங்க நிரம்பி இருந்தாலும் கூட யார் ஜாதி பெருமை பேசுகிறாரோ அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை வைத்து அந்த சட்டத்தை கொளுத்த வைத்தாரே, அதுதான் பெரியாரனுடைய சிறப்பு. இன்னைக்கு நீ ஜாதி பாக்குறன்னு சொன்னா உனக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சிறை சென்ற தாத்தாவையும் பாட்டனையும் தமிழ்நாட்டிலே பெற்று நாம் ஜாதி பார்க்கிறோமே என்று கூணி குறுக வேண்டிய இளைய சமூகம் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அருமை நண்பர்களே, இன்றைக்கு வைக்கக்கூடிய விமர்சனம், அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பெரியார் எடுத்தார், இது சரியா? அம்பேத்கர் பெரியாரை இருட்டடிப்பு செய்யறார். இதுக்கு அம்பேத்கரே பதில் சொல்றாரு, நாங்க சொல்ல வேணா அம்பேத்கரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பெரியார் கேட்கிறார் அம்பேத்கர்கிட்ட, பெரியார் துணிச்சலோட கேக்குறாரு, என்ன அம்பேத்கர் நீங்க உங்க ஜாதிக்கு மட்டும் 16% வாங்கிக்கிட்டீங்க, அப்பனா என்ன அர்த்தம்னா, ஷெட்யூல்டு கேஸ்ட், பட்டியலின மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அந்த 16% குறிவைத்து ஐயா கேட்கிறார், உங்க ஜாதிக்கு மட்டும் 16% வாங்கிக்கிட்டீங்க எங்களுக்குன்னு கேக்குறாரு. அப்பொழுது அம்பேத்கர் சொல்கிறார், நீங்க நினைக்கிறது தப்பு. அதையும் பெரியார் எழுதுறாரு, நீங்க நினைக்கிறது தப்பு, என்னோடு இருந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது என்னோடு இருந்தவர்கள் 4 பேர் பார்ப்பனர்கள். யார் அந்த பார்ப்பனர்கள்? ஐயர் ஐயங்கார், 4 பேர் ஐயர் ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கிருஷ்ணமாச்சாரி தொடங்கி 4 பேர் ஐயர் ஐயங்கார், ஒருத்தர் ஒரு இஸ்லாமியர், அவரு வந்து ஒரு அநாதமேயம். இப்படி எல்லாம் இருந்தவர்கள் கிட்ட அவங்கதான் மெஜாரிட்டி. என்னுடைய கருத்தை நான் சொன்னாலும் அதை முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருந்த காரணத்தினால் என்னால் இவ்வளவுதான் செய்ய முடிந்தது. இதோடு அம்பேத்கர் நிறுத்தல. 1953 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், இந்த அரசியல் சட்டத்தை நான் தான் எழுதுனேன்னு சொல்றாங்க, இதில் இருக்கக்கூடிய எத்தனையோ குறைகளை சொல்றாங்க, ஆனால் இதை எரிக்கக்கூடிய நேரம் வந்தால் இதை கொளுத்துவதில் முதல் ஆளாக நான் இருப்பேன். என்ன காரணம்? இது பார்ப்பனர்களுக்கான சட்டம்னு அம்பேத்கர் சொல்றார். பெரியார் ஜாதியை பாதுகாக்குதுன்னா நமக்கு கோபம் வருதே, அதை எழுதியவரே இது பார்ப்பனருக்கான சட்டம்னு சொல்றப்ப நமக்கு உணர்வு வர வேண்டாமா? ஆனால் இதே நேரத்தில் தான் இதைவிட ஒரு பேராபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியதால் தான் குறைந்த அளவிற்கு நாம் நினைத்ததை விட ஒரு படி மேலாக நமக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே ஈக்வாலிட்டி என்று சொல்லக்கூடிய சமத்துவம், ஃப்ரீடம், லிபர்ட்டி, சுதந்திரம், ஃப்ரட்டர்னிட்டி, சகோதரத்தன்மை, இதையெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை அம்பேத்கர் அவர்களும் அந்த சபையிலே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய குழுவில் இடம்பெறவில்லை என்று சொன்னால் இதுவும் கிடைத்திருக்கிறது என்பதை மேடைக்கு மேடை தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் முழங்குகிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே மனு தர்மத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் சண்டை வந்தால், மனு தர்மத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அரசியலமைப்பு சட்டமா மனு தர்மமா என்ற கேள்வி எழுந்தால், நிச்சயம் மனு தர்மம் என்பது பொசுக்கப்பட வேண்டியது, அரசியலமைப்பு சட்டம் என்பது நாங்கள் எல்லோரும் தூக்கி கொண்டாடப்பட வேண்டியது என்ற நிலையை திராவிடர் கழகம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எடுத்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வகையிலே பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தொடர்ந்து இப்படி பணி செய்கிற பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்க வரலாறு தெரியாம பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு சண்டையை ஆரம்பிச்சு பெரியாரா அம்பேத்கரா அப்படின்னு பேசக்கூடிய காலத்தில் தலைவர்கள் சரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை 1959 நடந்த ஒரு செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அது என்ன 1959 சொன்னா, பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி, அதாவது மக்கள் கல்வி கழகம் என்பதை பம்பாயிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆரம்பித்து நடத்தி வந்தார். அந்த கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் 1956 மறைந்த பிறகு
1957 ஐயா சட்டத்தை கொளுத்திய பிறகு 1959 பெரியார் அவர்கள் பம்பாய்க்கு ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்திற்காக சென்ற பொழுது அங்கே அந்த பீப்புள் எஜுகேஷன் சொசைட்டியில் இருந்தவர்கள் ஐயாவை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தில் பேச வைக்கிறார்கள் அந்த கழகத்தில். அப்பொழுது அந்த கழகத்தினுடைய ரிஜிஸ்ட்ரா இருந்தவரு ஐயாவை அறிமுகம் செய்கிறார். யோசிச்சு பாருங்க, அம்பேத்கரை வந்து ஐயாவும் அம்பேத்கரும் எவ்வளவு நட்புறவோடு இருந்தாங்கன்னு தெரியும். ஆனாலும் கூட இந்த சட்டத்தில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்று சொல்லி ஐயா அதை எதிர்த்ததும் தெரியும். ஆனால் அப்படி இருந்த பொழுதும் அங்கே இருந்தவர்கள் அம்பேத்கரோடு நெருங்கி பழகியவர்கள் ஐயாவை எப்படி வரவேற்றார்கள் தெரியுமா? இவரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒரே கொள்கைக்காரர்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய உற்ற நண்பர் பெரியார் நம்மிடத்திலே பேச வருகிறார் என்று சொல்லி அழைத்தார்கள். இதை விட வேறு சான்று வேணுமா? ஐயா வாழ்ந்த காலகட்டத்திலேயே, பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில், ஆனால் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த பிறகு எண்ணற்ற அறிக்கைகள், அம்பேத்கருடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, எப்படி காந்தியை கொன்றார்களோ அதே போல் அம்பேத்கர் அவர்களை கொன்று விட்டார்கள், இதற்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது, நீதி கிடைக்க வேண்டும் என்று ஐயா தொடர்ந்து விடுதலையில் எழுதுகிறார். அது மட்டுமல்லாமல் படத்திறப்புகள், எண்ணற்ற படத்திறப்புகளை தமிழ்நாட்டில நடத்துகிறார். படத்திறப்பு நடத்துறாருன்னு சொன்னா அம்பேத்கர் மறைஞ்சிட்டாரு, பெரியார் அங்க போறாரு, அப்ப ஐயா என்னனாலும் பேசலாம்ல, நான் சொல்லிதான் அம்பேத்கர் செஞ்சாருன்னு கூட சொன்னா நம்பியிருப்பாங்க. ஆனா பெரியாருடைய நேர்மையை பார்த்தோம்னா ஒவ்வொரு கூட்டத்திலும் பெரியார் என்ன பேசுறாருன்னா, ஜாதி ஒழிப்பில் அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சிலர், அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே அறிஞர் அம்பேத்கர் என்று தமிழ்நாட்டில் போகக்கூடிய படத்திறப்பு விழா எல்லாத்திலையும் பெரியார் பேசுகிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தொடர்ந்து பெரியாரும் அம்பேத்கரும் மானுட விடுதலைக்காக, மனித நேயத்திற்காக நேர்கோட்டில் பயணித்தவர்கள். ஒருவேளை இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் முதலாளாக நான் தான் எரிப்பேன் என்று அம்பேத்கர் சொன்னதை பெரியார் செய்தார். இதை நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, ஐயா இறந்த பிறகு கலைஞர் சொல்லுவாரே, அந்த ஐயாவினுடைய நெஞ்சில் தைத்த முள், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும், அந்த முல்லை எடுத்த பெருமை கலைஞருக்கு இருக்கிறது என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டம் இப்படி நம்முடைய சமூக மக்களுக்கு, இந்திய சமூக மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பயன்படாமல் ஜாதியை பாதுகாத்தால் அதை நான் எரிப்பேன் என்று அவருடைய நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றியவர் தந்தை பெரியார். இதை இப்படிதான் பார்க்க வேண்டும், இதை இப்படிதான் அணுக வேண்டும். அந்த வகையிலே இறுதியாக நான் கேட்ட கேள்வி, இன்றைக்கு பெரியாரும் அம்பேத்கரும் ஏன் தேவை? ரெண்டு பேரும் தேவையா, இல்ல ஒருத்தர் மட்டும் தேவையா? பெரியாரா அம்பேத்கரா, அல்லது அம்பேத்கர் பெரியவரா பெரியார் பெரியவரா? இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்னன்னு கேட்டா, மிகப்பெரிய போராட்டத்தில், இன்னும் சொல்ல போனா ஆரிய திராவிட போராட்டத்தினுடைய உச்சியில் இருக்கிறோம். அது என்னன்னு கேட்டா, அங்க சுத்தி இங்க சுத்தி என்னென்னமோ பண்ணி இன்றைக்கு கல்வியில் கை வைப்பதற்கு முழு மூச்சாக இறங்கி விட்டார்கள். நீட்டை கொண்டு வந்து பார்த்தாங்க, சமஸ்கிருதத்தை திணிச்சு பார்த்தாங்க, இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நியூ எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்க பார்க்கிறார்கள். திணிக்க பார்க்கிறார்கள் இல்ல, திணிப்பதற்கான முயற்சியை முழுவீச்சாக செய்து முடித்து விட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு போராட்டத்திற்கு, ஒரு போருக்கு செல்லக்கூடிய வீரனாக, போர் தளபதியாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஆயுதம் வலிமையானதாக இருக்கிறதோ அத்தனை ஆயுதத்தையும் பயன்படுத்தி சண்டை செய்ய தயாராக இருக்க வேண்டும். இந்த ஆயுதமா அந்த ஆயுதமா என்பதை தாண்டி வலிமையான ஆயுதத்தை எடுத்து சண்டை செய்ய தயாராக இருக்க வேண்டும். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தலைவர் பெரியார் அவர்களும் இருபெரும் ஆயுதங்கள், ரெண்டு பேரும் வலிமையான ஆயுதங்கள், இந்த ரெண்டு ஆயுதங்களையும் கையில் ஏந்த வேண்டிய மிகப்பெரிய காலத்தின் கட்டாயத்தில் நிற்கிறோம். அந்த அளவிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் தினந்தோறும் படித்து உள்வாங்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 1949 அம்பேத்கர் பேசுகிறார், என்ன சொல்றாருன்னா, மகாராஷ்டிராவில் பேசுகிறார், குடியான மக்களே அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள், அவர்களை பார்த்து அம்பேத்கர் சொல்கிறார், நீங்க ஏதோ உங்களுக்கு கீழே தாழ்த்தப்பட்டவங்க நினைச்சுக்கிறீங்க, உங்களுக்கு கீழே தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் உயர்வானவங்க நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறீங்க, ஆனால் அரசாங்க உத்தியோகத்திலோ கல்வி வேலை வாய்ப்பிலோ 100க்கு 16% கூட நீங்க கிடையாது, எனவே தாழ்த்தப்பட்டவர்களோடு இணைந்து நீங்கள் போராடுவதற்கு, வலிமையான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு
தயாராக இருங்கள்னு சொல்றாரு. அதையேதான் தந்தை பெரியார் வேறு வார்த்தைகளில் சொல்கிறார், பல்லன் பறையன் பட்டம் போகாமல் சூத்திர இழிவு நீங்காது. இதை விட ஒருவர் இவ்வளவு புரட்சிகரமாக இந்த இரண்டு தலைவர்களை விட சொல்ல முடியுமா? பல்லன் பறையன் பட்டம் போகாம சூத்திரன் இழிவு நீங்காது, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆய்வுன்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். அதே நேரத்திலே பெரியார் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் ஆதி திராவிட சமூக சகோதரர்களே, ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு கோவில் கட்டி கொடுத்துட்டாங்கன்னா மகிழ்ச்சியோட நீங்க பார்ப்பனர என்னைக்கு புகழ்ந்துடாதீங்க, தூண்டில் போடக்கூடிய மீனாக உங்களை பயன்படுத்தி விடுவார்கள், இஸ்லாமியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் எதிராக உங்களை திருப்பி விடுவார்கள், விழிப்போடு இருங்கள், பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் இணைந்து போராடுங்கள் என்று பெரியார் சொல்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்ன சொன்னார்களோ, தாழ்த்தப்பட்ட சகோதரர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் குறிப்பாக பார்ப்பனர் அல்லாத அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஏன்னு சொன்னா கல்வி சாதாரண விஷயம் கிடையாது. பின்னாடி போடப்பட்ட ஜாதிய பேரை தூக்கி எறிஞ்சு யாரெல்லாம் நான் நாய்க்கர்னு சொல்ல பெருமைப்பட்டாங்களோ, தேவர்னு சொல்ல பெருமைப்பட்டாங்களோ, செட்டியார்னு சொல்ல பெருமைப்பட்டாங்களோ, இன்னைக்கு அவங்க எல்லாம் நான் MBBS இன்ஜினியர் அப்படின்னு சொல்ல பெருமைப்படுறாங்கன்னு சொன்னா அது ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வருட இரண்டு வருட புரட்சி அல்ல, ஏறத்தாழ 100 ஆண்டுகால புரட்சி. அந்த புரட்சியை தலைகீழாக புரட்டி போட இந்த BJP சங் பரிவார் RSS கூட்டம் துடிக்கிறது. அதை நாம் ஒரு வகையிலும் பெரியார் சிலையை சேதப்படுத்தினால், அண்ணாவின் சிலைக்கு காவி துண்டை போர்த்தினால் நம்மை திசை மாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள், நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு பக்கம் எங்க தோழர்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் நான் இந்த கல்வி கொள்கையை எதிர்த்தே தீருவேன் என்று 2 நாட்களாக நமக்கு மிகப்பெரிய அறிவுரையாக அறிக்கையை வெளியிடுகிறார். அதே நேரத்திலே இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லி நேரத்தின் அருமை கருதி முடிக்க விரும்புகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், புரட்சி செய் ஒன்று சேர் புரட்சி செய் கற்பி என்றோ அல்லது புரட்சி செய் ஒன்று சேர் கற்பி என்றோ அவர் சொல்லவில்லை. ஏன் கற்பின்னு முதல் சொல்றாருன்னா, நீ அடிமையா இருக்க உனக்கு சுயமரியாதை உணர்வு வரணும்னா நீ படித்தாதான் வரும். கல்வியை பயின்றால்தான் இந்த மக்களை ஒன்று சேர்க்க முடியும், மக்கள் ஒன்று சேர்ந்தால்தான் புரட்சி செய்ய முடியும். அந்த கல்விக்கே இன்றைக்கு ஆபத்து என்று சொன்னால், தந்தை பெரியார் சொன்னாரே, அறிவு வளர்ச்சி பெற, மடமை நீங்க, இழிவு நீங்க, சுயமரியாதை உணர்ச்சி பெற, நாம் அனைவரும் மனிதர்களாக வாழ, மனிதத்தோடு வாழ, கல்வி பயில வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய கல்விக்காக போராடினாரே, அந்த தலைவரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் பேராயுதமாக கையில் ஏந்தி முதல் வரிசையிலே இந்த புதிய கல்வி கொள்கையை எதிர்ப்பதற்கு திராவிடர் கழக தோழர்கள் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி தலைமையிலே அணிவகுப்போம் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.